பாஜகவில் தொடங்கியது மோதல். மன்னிப்பு கேட்ட அன்னபூர்ணா. கதி கலங்கிய வானதி. வில்லங்கமாகிய விவகாரம். பொதுவாக ஒரு பிரச்சினைக்கு மன்னிப்புதான் தீர்வை தரும். ஆனால் தற்போது மன்னிப்பு கேட்டதே பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருப்பதாக புகைந்து கொண்டிருக்கிறது பாஜக அரசியல் வட்டாரத்தில். கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கலந்தாய்வு கூட்டத்தில் ஜிஎஸ்டி குறித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகியும் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனருமான சீனிவாசன் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். இனிப்புக்கு 5% ஜிஎஸ்டி இருக்கும் நிலையில் காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி உள்ளது. வெறும் பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் ஜாமுடன் பண் வாங்கினால் ஜிஎஸ்டி உள்ளது. இதுபோன்ற முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இந்த விவகாரத்துக்கு பின்னர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசனை நேரடியாக சந்தித்து மன்னிப்பு கோரினார். இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் வரவே அவராகத்தான் முன்வந்து சங்கடத்தை ஏற்படுத்தியதாக மன்னிப்பு கேட்டார் என வானதி சீனிவாசன் விளக்கம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து என்ன இருந்தாலும் அன்னபூர்ணா சீனிவாசன் தங்கள் தொழிலின் பிரச்சனையை தான் எடுத்துச் சொன்னார். அந்த நிகழ்வின் தொடக்கத்தில் பாஜக அரசையும் பாராட்டியுள்ளார். அப்படி இருக்கும்போது மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியிட்டது தவறு என்றும் அண்ணாமலையே இதை விரும்ப மாட்டார் என்றும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பேசி வருகின்றனர். இந்த எதிர்ப்புக்கு காரணம் கடந்த சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே பாஜக கொங்கு அரசியலை குறிவைத்து தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அங்கு பிரதானமாக உள்ள கவுண்டர் நாயுடு அருந்ததியர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினருக்கும் தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கிய அண்ணாமலை 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றார். தொழில்துறை சார்ந்தவர்கள் மற்றும் நாயுடு சமுதாயத்தினரும் பாஜகவுக்கு ஆதரவளித்த காரணத்தால் கோவையில் அதிமுகவை விட அதிக வாக்குகளை வாங்கியிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கோவையில் அரை நூற்றாண்டுக்கு மேல் இயங்கி வரும் அன்னபூர்ணா உணவகம் உரிமையாளர் அன்னபூர்ணா சீனிவாசன் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். எனவே அவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை தொழில்துறையினரும் நாயுடு சமுதாயத்தினரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இது பாஜக வாக்கு அரசியலை பெரிதும் பாதிக்கலாம் என்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் புலம்புகிறார்களாம். அதன் எதிரொலியாகத்தான் அன்னபூர்ணாவுக்கு ஆதரவு ட்வீட் போட்டு சமாளித்திருக்கிறாராம் அண்ணாமலை. இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரில் உள்ள அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் கோரிக்கை ஆணவத்துடனும் முற்றிலும் அவமரியாதையுடனும் சந்திக்கப்படுகிறது. ஆயினும் ஒரு கோடீஸ்வர நண்பர் விதிகளை வளைக்க சட்டங்களை மாற்ற அல்லது தேசிய சொத்துக்களை பெற முற்படும் போது மோடிஜி சிவப்பு கம்பளம் விரிக்கிறார். இந்த திமிர்பிடித்த அரசாங்கம் மக்கள் சொல்வதை கேட்டால் ஒரே வரி விகிதத்துடன் கூடிய எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டியால் லட்சக்கணக்கான வணிகர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என பதிவிட்டு அன்னபூர்ணா பிரச்சனையை அகில இந்திய பிரச்சனையாக மாற்றியிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி. மன்னிப்பு கேட்க வைத்து பிரச்சனையை பெரிதாக்கியிருக்கிறார்கள் என தலையில் அடித்துக் கொள்கிறார்களாம் கமலாலய கரசேவகர்கள்.